ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜூர் இன்ஃபர்மேஷன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, இந்த நீட் எக்ஸாமுக்கு உள்ளே போகிறப்ப என்னமோ பாம் வைக்க போகிற அளவுக்கு எக்கச்சக்க செக்கிங் வந்து பண்ணுவாங்க. டிஷர்ட் போடக்கூடாது, தோடு போடக்கூடாது, கல்யாணம் ஆனவங்க தாலி மட்டும்தான் போடணும், இப்படி எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இவங்க இவ்வளோலாம் செக் பண்ணவங்க மூஞ்சி செக் பண்ண மறந்துட்டாங்களோ அப்படின்னு உதித் சூர்யா அப்படின்னு ஒருத்தவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவன் இந்த தம்பி என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன். தேனி மெடிக்கல் காலேஜில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக படிச்சு வந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, எனக்கு மனநலம் சரியில்லை, அதனால் நான் படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு காலேஜுக்கு. உடனே எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்கு, என்னடா அவன் ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டு எவ்வளோலாம் படித்து, அதுவும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு, அதை போய் இப்படி நான் படிக்க விருப்பம்லன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உதித் சூர்யா தம்பிக்கு பதில் வேற ஒருத்தர் எக்ஸாம் எழுதியிருக்காரு. அது எங்கே, இங்கே இருக்க சென்ட்ரலாக விட்டுட்டு மும்பை சென்டர் சூஸ் பண்ணி இவருக்கு பதில் அவர் எக்ஸாம் எழுதியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. சரி, இவர் ஃப்ராட்தனம் பண்ணிட்டாரு, இவருக்கு பதில் வேற யாரும் எக்ஸாம் எழுதிட்டாங்க. இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்பியோட அப்பா வந்து ஒரு டாக்டரு, அது என்ன ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்திருக்காரு. சரி, எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு, ஐயோ இவ்வளோ பெரிய டாக்டருக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்தாங்கனே இந்த பையன், அந்த டாக்டருக்கெலாம் தூக்கமே வந்திருக்காது நைட்டெல்லாம், ஐயோ என் பையன் இப்படி பண்ணிட்டான், எனக்கு அசிங்கமாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்தா அந்த பையன் வந்து பேட்டி கொடுத்துருக்கான், அந்த பையன் வந்து சொல்லியிருக்கானா, இந்த விஷயம் எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா தான் காரணம், எங்கள் அப்பா இல்லைனா இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்காது. என்ன அப்படின்னு போய் பார்த்தா, அவங்க அப்பாவுக்கு தான் இந்த பையன் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஆசையாம். இந்த பையனோட ஆசை என்னன்னு கேட்டால், எனக்கு ஸ்போர்ட்ஸ்லவும் இன்ஜினியரிங்கில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னை விட்டுருந்தா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் ஆயிருப்பேன், ஆனால் எங்கள் அப்பா தான் என்னை டார்ச்சர் பண்ணி டாக்டருக்கு படி படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் சொன்னார். சரி, முதல் தடவை எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் நீட் எக்ஸாமில், ரெண்டாவது தடவை என்னால் பாஸ் பண்ண முடியல. சரி, மூணாவது தடவை நீட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு எங்கள் அப்பா இங்கே இருக்க சென்ட்ரலாக விட்டுட்டு மும்பையில் வந்து சூஸ் பண்ணியிருந்தார். சரி, மும்பைக்கு எக்ஸாம் எழுதலான்னு கிளம்ப போகிறப்ப எங்கள் அப்பா சொன்னார், இல்லை நீ எக்ஸாம் எழுத போகலடா தம்பி, உனக்கு பதில் வேற ஆள் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன், அவன் எழுதிக்குவான் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும், இதுக்கு நான் எந்த சம்மந்தமே இல்லை, எங்கள் அப்பா தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டாப்ல தம்பி. தம்பியோட அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் நடந்தப்பறம் தான் தெரிய வருது, ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னே. இது வரைக்கும் அவங்க அம்மா வந்து என் பையன் தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு டாக்டர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கவரை இப்படி பண்ணாருன்னா இதனால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதிப்பாக தெரியுமா? எத்தனையோ ஃபாலோவர்ஸ் நான் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன், என்னோடய கமெண்ட்டில் எனக்கு கால் பண்ணி எத்தனையோ பேர், அக்கா ஒரு ரேங்க்கில் எனக்கு போயிடுச்சுக்கா, பிடிஎஸ் போயிட்டு திரும்பி இங்கே வந்து பார்க்கலான்னு பார்த்தேன், ஒரு ரேங்க்கில் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, என்னோடய எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா எம்பிபிஎஸ் சீட்டு, ஒரு ரெண்டு ரேங்க்கில் மிஸ் ஆயிடுச்சு, ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் இதை கேட்டால் ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் விளாட்டாக தெரியுதா, நாங்களாம் கண் பிதுங்கி நாக்கு தள்ளி படித்து ஒரு சீட்டு வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டால் நீங்கள் ஈஸியாக ஆள் மாறாட்டம் பண்ணி இப்படி பண்ணிட்டு போயிருவீங்க. அந்த ஒரு சீட் அந்த வேல்யூ வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஆறு பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆறு பேர் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுதுனதுல நாலு பேர் வந்து இப்போ மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் இதை நல்லா விசாரிக்கல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நான் இத்தனை பேர் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சீட் வாங்கியிருக்காங்களோ, ஸோ அவங்க சீட்ஸ் எல்லாம் அடுத்து இருக்க மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களோட இந்த ரெண்டு மார்க் மூணு மார்க் எடுக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த சீட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி அவேர்னஸை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, அப்போ தான் இப்படிலாம் நடக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியும். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனால் நீங்கள் மனஸ்தளர்ந்து போயிடாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குறுக்கு வழியில் போகிறதும் என்றைக்குமே ஈஸியாக கிடைக்கிற விஷயமும் நமக்கு வந்து டெம்பரவரியாக மட்டும்தான் இருக்கும், என்றைக்கு பெர்மனெண்ட்டாக இருக்காது. நேர்மையான வழியில் நல்லா படிங்க, கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உங்களால் மெடிக்கல் சீட்டை வாங்க முடியும், நேர்மையான வழியில் படிங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ப்ளீஸ் நான் தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட ஆசையை ஒரு குழந்தை மேலே திணிக்காதீங்க. பல தடவை அது கண்டிப்பாக ஒரு பெரிய விபரீதத்தில் போய் முடியும். 21 வயசில் அந்த பையனுக்கு ஜெயிலுக்கு போகிற வயசா, அவனோட ஆசையே மண்ணாக்கி வச்சுருக்கீங்க.
அவன் வந்து நினைச்சா ஒரு இன்ஜினியர், நல்ல இன்ஜினியர் ஆயிருப்பான், நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆயிருப்பான். உங்களோட பாலா போன ஆசைனால இப்ப அந்த பையன் வந்து ஜெயில இருக்கான். ஸோ பிளீஸ் பேரண்ட்ஸ், இனிமேலாவது அவங்களுக்கு என்ன ஆசை, உன் குழந்தைங்களுக்கு என்ன ஆசை, அவனுக்கு என்ன படிக்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 4 நிமிஷம் உட்காந்து பேசி அதுக்கு தகுந்தாப்புல அவனோட பேஷன் வழியாக போக விடுங்க. ப்ளீஸ், உங்களோட கருத்தை என்றைக்குமே எந்த ஒரு கருத்துனாலும் சரி, ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, எதையுமே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போட்டு திணிக்காதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களோட இஷ்டத்துக்கு போக விடுங்க. கண்டிப்பாக அவங்க பேஷனில், அவங்களோட பேஷன் வழியாக போய் நல்லா சக்சீட் ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உதித்குமாருக்கு வந்து எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம், இல்லை அவங்களோட அப்பாவுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா என் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.